Hi friends, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர். நம்ம கோடிசரன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். சோ இன்னைக்கு மார்க்கெட்ல என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கிறதுக்கு முன்னாடி சோ இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் எப்படி ரன்னிங்ல இருக்குன்னு பார்த்தலாம். சோ ப்ரீ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஓபனிங்லயே நல்ல பாசிட்டிவ் ஆல்மோஸ்ட் வந்து 3% வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ்ல ஓபன் ஆயிருக்கு. இது பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் மார்க்கெட் எல்லா குளோபல் மார்க்கெட்டும் நல்ல ஒரு பாசிட்டிவ். அதனால நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஆனா இந்த பாசிட்டிவ்லயும் வந்து பாத்தீங்கன்னா IndusInd Bank வந்து ப்ரீ மார்க்கெட்ல 3% வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் காமிச்சிருக்கு. இது ஏன் ஓப்பனிங்ல டவுன் ட்ரெண்ட் காமிச்சிருக்கு அப்படின்ற காரணங்களையும் நம்ம இதுல பார்ப்போம். சோ இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்ல எல்லா ஸ்டாக்ஸுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸப்ட் IndusInd Bank தவிர. ஓகேங்களா? சோ IndusInd Bank வந்து இன்னைக்கு பை சைட் போறதை அவாய்ட் பண்ணிடுங்க. இது இன்னைக்கு எல்லா ஸ்டாக்ஸுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவிங் தான் கொடுக்கும். ஓகே, சோ என்னென்ன மார்க்கெட்ல இன்னைக்கு அப்டேட்ஸ் இருக்குன்ற லைவா பார்த்துடலாம். First, so Monday market எப்படி இருந்துச்சு? ஸோ மண்டே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நல்ல ஒரு நெகட்டிவ்ல போஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா நேற்று சனி ஆயிருக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் நல்லா பூம் இருக்குன்னு எதிர்பார்த்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நல்ல ஒரு மைனஸ், அதாவது 4%க்கு நியர் வந்து இறங்குச்சு. அதுக்கான காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொரோனா வைரஸ் இஷ்யூஸ் வந்து இன்னும் டெத் கவுண்ட்ஸ் வந்து அதிகமாகிட்டே தான் போயிட்டு இருக்கே தவிர்த்து எந்த ஒரு அப்சைடும் எதுவும் இல்லை. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நல்ல ஒரு இறக்கத்தை வந்து சந்திச்சோம் நம்ம மார்க்கெட்டில். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம ப்ரீ மார்க்கெட்டும் பார்த்தோம். ஸோ நம்மளுடைய அசம்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8500 வரைக்குமாவது இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டில் தொடணும்னு நினச்சி எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ப்ரீ மார்க்கெட்டில் தொட்டுட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து 8300லேருந்து 8500 வரைக்கும் பிளே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அதாவது ஆப்ஷன்ஸ் பிளே எல்லாம் பண்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு விஷயம் நோட் பண்ணுங்க. நாளைக்கு எக்ஸ்பைரி ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து வெனஸ்டே, நம்மளுக்கு எப்பவுமே வீக்லி எக்ஸ்பைரி தேர்ஸ்டே தான். ஆனா தேர்ஸ்டே வந்து நம்மளுக்கு ராம்நவமி லீவுன்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு எக்ஸ்பைரி. ஸோ அதனால வந்து இன்னும் ஒரு நாள் 2 நாள் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து டெலிவரி எடுக்காதீங்க. கரெக்டா கேர்ஃபுல்லா பார்த்து பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து நீங்க ரேஞ்ச் பவுண்ட் எந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு பாருங்க. நிஃப்டி வந்து 8550 வந்து டெஃபினட்டா இன்னைக்கு ஹிட் ஆகும். ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு மேல அது போகிறதா இருந்தா எது வரைக்கும் போகும் அப்படின்னா 8630 இருந்து 8693 மேக்ஸிமம் 8700 வரைக்கும் இன்னைக்கு ரேஞ்ச் பவுண்ட் இருக்கும் நிஃப்டி. ஸோ நேற்றுடைய க்ளோசிங்கோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு 400 புள்ளிகள் வரைக்கும் இன்னைக்கு அப் அண்ட் டவுன் இருக்கும். ஸோ எதுக்கு மேலே வந்து நீங்கள் ஷார்ட் செல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8500க்கு பிலோ போச்சுன்னா நீங்கள் வந்து பை சைட்லேருந்து வெளியே வந்துடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சப்போஸ் 8500க்கு அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஷார்ட் செல் பண்ண போகிற பிளேயர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து டவுன் சைடு இந்த 8500 பிரேக் ஆச்சுன்னா அடுத்த டார்கெட் 8430, அதுக்கும் கீழே போச்சுன்னா 8370 வரைக்கும் கீழே போகும். ஸோ நீங்கள் வைக்க வேண்டிய ஸ்டாப் லாஸ் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா 8550 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் வந்து ஷார்ட் செல்லிங்கான ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு செல் சைட் போங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா IndusInd Bank. IndusInd Bank நான் ஸ்டார்டிங் சொன்னேன் ப்ரீ மார்க்கெட் அவ்வளோ நல்லா இருந்தும் ஏன் அவன் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் இந்த ஸ்டேட் சில இவங்களாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ண 11% ஆஃப் ஸ்டேக்ஸை வந்து அவங்க வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அவங்களுடைய பேங்கிங் டெபாசிட்ல இருந்து 11% ஆஃப் ஸ்டாக்ஸ் இதுவும் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதனாலே இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸாக பார்க்கப்படுது IndusInd Bankல. ஸோ IndusInd Bank வந்து இப்போ பை சைட் போகிறத தயவு செஞ்சு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ கனரா பேங்க். ஸோ கனரா பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இப்போ ரொம்ப வந்து ஒரு அந்த ஸ்டேட் வந்து லெண்டிங் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா 20 lakhsக்கு மேலே வந்து இந்த தாழ்த்த அதாவது ரொம்ப வலிமை இல்லாதவங்களுக்கு அப்படின்றவங்களுக்கு வந்து சொல்ல போக இந்த சில கேஸ்ட்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து லெண்டிங் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த சுய உதவிக்குழு மூலியமாக. அவங்க வந்து என்ன பண்ணாங்க 20 lakhs வரைக்கும் இமிடியட் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கனரா பேங்க் அதாவது இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டதுனால இந்த ரொம்ப வறுமையில் இருக்கவங்களுக்காகவே இந்த சுய உதவிக்குழு மூலியமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபெடரல் பேங்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 148 கோடி ஸோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஹேவ் ரைட் இஷ்யூஸ் ஸோ அவங்க இதுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபெடரல் பேங்க் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. GNFC வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய பகராஜ் காம்ப்ளெக்ஸ் அந்த பிளான்ட் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக நான் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த GNFC கம்பெனி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த Fortress Health Care இவங்க வந்து கண்டினியூஸா அந்த கம்பெனி growth ஆயிட்டே இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி வந்து BBB+ அப்படின்ற ஒரு கிரேட்ல இருந்து அந்த கம்பெனியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க A- அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனி வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து Fortress Health Careக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ். ஸோ இந்த கம்பெனி வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத காட்டக்கூடியதா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் இந்த வாரம் weekly expiry irukku naaliki. So enna option neenga choose pannondradha paathuga. Call options player ah irkeenga appadina 19900, 19800 and 20000 indha range kulla irukra stock neenga choose panniteenga appadina adhavudhu na solradhu naaliki expiry ki nalla best ah irukum. Adhe mari put option player ah irkeenga appadina 18000 put and 17500 and 17000 indha range la irukra stocks ah vende neenga focus pannunga. So IndusInd பாருங்க market open ஆயிடுச்சு. So open ஆன உடனே மிகப்பெரிய ஒரு gap down IndusInd Bank கொடுத்திருக்கு. So 10% நம்ம pre marketல 3% பார்த்தோம், பட் இப்போ 10% வந்து டவுன்ல போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சோ இன்னைக்கு வேற என்ன ஸ்டாக்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இத தவிர்த்து வேற என்ன ஸ்டாக்ஸ்லாம் நல்லா இருக்கு அப்படினு பாப்போம். So இத தவிர்த்து வேற என்ன ஸ்டாக்ஸ் ப்ரீ மார்க்கெட் அப்புறம் மைனஸ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா எஸ் பேங்க் அண்ட் அது தவிர்த்து மீதி எல்லா ஸ்டாக்ஸுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்ல பூமிங்ல தான் இருக்காங்க. ஸோ IndusInd Bank மட்டும் தான் நல்ல நெகட்டிவ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு IndusInd Banக்கை ஷார்ட் செல்லும் பண்ணாதீங்க. அவங்களுடைய இது என்ன ஸ்டேஜ் என்னன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்து என்னன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேற என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நல்ல பாசிட்டிவ் பூமிங்ல இருக்காங்க அப்படின்னு பாருங்க. Canara Bank Health Care பாருங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து லூப்பிங், வேதண்டா அண்ட் ஹேஜல்பர்க், ஃபார்ச்சஸ், அதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தோம். JSW Steel, JS Energy, Telecops, Future Group and Federal Banks. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது இந்த கம்பெனிகளுக்கு. நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச்சர் மோட்டார்ஸ் அண்ட் IndusInd Bank. ஸோ இது ரெண்டு ஸ்டாக்ஸ் மட்டுமே நீங்கள் ஷார்ட் செல் சைடுக்கோ இல்லை நெகட்டிவ் சைடு பார்க்கலாம். ஸோ பையர் சைடுக்கு இந்த ஸ்டாக்ஸ்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ எந்த ஒரு சந்தேகங்களாலும் நம்மளுடைய சேனல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க்கில் கொடுத்து நீங்கள் வந்து ஆட் ஆகிக்கிங்க. இதில் மார்க்கெட் லைவ் அப்டேட்ஸ் எப்பவுமே கொடுப்போம். ஸோ எந்த சந்தேகம்னாலும் நீங்கள் வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுத்து நீங்கள் உங்கள் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.